வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா அச்சு முறுக்கு. இந்த டிஷ்ஷு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி மாவு 100 கிராம், சர்க்கரை 50 கிராம், மைதா மாவு 1 ஸ்பூன், ஏலக்காய் பொடி சிறிதளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. பண்டங்கள் மாறலாம், பதார்த்தங்கள் மாறலாம், வடிவங்கள் மாறலாம், பெயர்கள் மாறலாம், கோணங்கள் மாறலாம், கொள்கைகளும் மாறலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. முறைகள் மாறக்கூடாது, முரளியின் சமையலில் முறைகளும் மாறாது, சுவையும் குறையாது. உண்மையான ஊட்டச்சத்தான சுவையை மக்களுக்கு அளிக்க பிறந்தவர். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்து வச்ச அரிசி மாவு, மைதா மாவு, சர்க்கரையை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்து வச்ச அரிசி மாவை நான் இதில் போட்டுட்டேன், மைதாவை நான் போட்டிருக்கேன், சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெளியில் கிடைக்கிற நல்ல சர்க்கரைகளை, நார்மலான சர்க்கரையை வாங்கி தான் நான் போட்டதுனால எனக்கு கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் நல்ல ஒரு கம்பெனியோட, பிராண்ட் கம்பெனியோட வெள்ளை கலர் சர்க்கரை மாதிரி இருந்தது அப்படின்னா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் போட்டுட்டு மாவில் தண்ணி ஊற்றி கரைக்கிறேன். இதில் ஒரு சில பேர் முட்டை போடுறாங்க, அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது, நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், நான் அரிசி மாவு எல்லாத்தையும் கலந்த பிறகு எனக்கு வந்து இந்த சர்க்கரையினுடைய கலர் வந்து பழுப்பு கலர் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்தது. இப்போது மாவுனுடைய பதம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரணும். ஏன்னா ரொம்ப நீங்க தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அதுல ஒட்டாம போயிடும். சோ அச்சில ஒட்டினாதான் நல்லா இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் கலந்துட்டு ஏலக்காய் பவுடர் போட்டுட்டேன். நீங்க முக்கியமான விஷயம் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நான் வந்து 100 கிராம் அரிசி மாவும் 50 கிராம் சர்க்கரையும் சொன்னேன். 50 கிராம் சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சர்க்கரை ஜாஸ்தியாச்சு அப்படின்னா கலர் வித்தியாசமாக வரும். அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த அச்சை நான் என்ன பண்ணியிருக்கேன், வாங்கிட்டு வந்ததை நல்ல சூடான எண்ணெயில் இந்த மாதிரி வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு டிப் பண்ணிவிட்டு இந்த மாவில் நான் இப்படி நினைக்கிறேன். நினைக்கும் போது ஒரு லைட்டாக சவுண்டு வரணும், உங்களுக்கு தெரியும் அந்த பபுள்ஸ் வர்றது. இப்போது மாவில் ஒட்டியிருக்க பார்த்தீங்களா, ஒட்டின பிறகு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி போடுங்க. சர்க்கரை நீங்கள் ஜாஸ்தி சேர்க்க சேர்க்க என்ன ஆகும் அப்படின்னா, சர்க்கரையும் ஆயிலும் சூடானுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு கலர் வரும். இந்த முறுக்கு வந்து, அச்சு முறுக்கு, சிவப்பு கலர் மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வந்த மாதிரி வந்துடும். இது நான் வந்து ஒரு முறுக்கு பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது இதை திருப்பி விட்ட பிறகு எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அச்சினுடைய சைஸு நிறையா ஆக ஆக உங்களுக்கு வந்து நல்ல ஷேப் வந்து பெரிய பெரிய ஷேப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்கிட்ட இருக்கிறது வந்து சாதா சின்ன அச்சு தான் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த எடுக்கும்போது, அச்சு முறுக்கு எடுக்கும்போது லைட்டாக சவுக் சவுக்குன்னு இருந்து எடுத்து ஆற வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக கரகரன்னு வந்துடும். நீங்கள் எடுக்கும்போதே கரகரன் ஆகணும் அப்படின்னா கலர் ரொம்ப மாறி ப்ரௌனிஷ் கலர் போயிடும். ஸோ இந்த அச்சு முறுக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷோட வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.